கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இறை இயேசுவ பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அற்புத குழந்தை இயேசுனுடைய அன்பார்ந்த பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வழியாக மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் சந்திப்பதில் மிகுந்த உள மகிழ்கின்றேன். ஆக இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். குழம்பிக் கொண்டும் முணுமுணுத்துக் கொண்டும் என்னடா வாழ்க்கை என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால் கவலைகள் தான் மட்டும்தான் மிஞ்சும். அதற்கு மாறாக இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதன் மத்தியிலே தான் நாம் வாழப்போகிறோம். ஆனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், கடவுள் கைவிட மாட்டார். ஆக இந்த சூழலும் நம்மை விட்டு கடந்து போகும். இந்த ஒரு கொள்ளை நோய்க்கு உட்பட்டு இருக்கின்ற சூழலால் பயந்து போய் பதற்றத்தோட நம்முடைய சொந்த பந்தங்களை சந்திக்க முடியாமல், நண்பர்களை சந்திக்க முடியாமல், ஒருவரோடு உறவு பரிமாற்றத்தை பரிமாறிக்கொள்ள முடியாமல், அல்லது பொருளாதார வீழ்ச்சியினால் நாம் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த சூழல்கள், வெளியே செல்ல முடியவில்லை, மகிழ்வோடு நாம் இருக்க முடியவில்லை என்ற பல சூழல்கள், பல பிரச்சனைகள், சொல்வதெல்லாம் சிறிய சிறிய விஷயம் தான் நான் சொல்கிறார்கள். இது போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான். அது நாளையோ நாளை மறுநாளோ நமக்கு தெரியாது. ஆக அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் எப்படி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நம்முடைய குடும்பங்களில் வாழ்கின்ற பொழுது, நம்முடைய தனிப்பட்ட உள்ளங்கள், நான் தொடக்கத்திலே சொன்னேன், வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் கடவுள் விரும்புவது வழிபாட்டு தலங்கள் மூடுவதை விட நம்முடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். ஆக இறைவன் விரும்புவது நொறுங்கிய நம் நெஞ்சத்தை தான். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான நிகழ்வை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது நெதர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு அழகான பெண் எழுத்தாளர், கோரி டென் பூம் என்கின்ற ஒரு பெண் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் வாழ்ந்த ஆண்டுகள் 1893 1982 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அதாவது ஹிட்லர் ஜெர்மனிய நாட்டினுடைய சர்வாதிகாரியாக வாழ்ந்த காலத்திலே நடந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து ஒரு அழகான புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தகம் த ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகம், மிகப்பெரிய பிரபலமான ஒரு புத்தகம் எழுதியது கோரி டென் பூம் என்கின்ற இந்த பெண் எழுத்தாளர் தான் எழுதியிருக்கிறார். அதிலே சொல்லப்பட்ட சில சம்பவங்களோடு தொடர்புடையவை, அதாவது ஹிட்லர் தான் வாழ்ந்த காலத்தில் அந்த நாசி படையினால் யூதர்களை கொன்று குவித்தார். அந்த நாசி கேம்ப், கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள், அந்த நாசி முகாமில் வைத்து யூதர்கள், பல யூதர்கள், பல லட்சக்கணக்கான யூதர்களை அங்கு கொன்று குவித்தான். ஆக அந்த நாசி கேம்புகளை நான் சென்று பார்க்க ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. கடந்த ஆண்டு போலாண்ட் நாட்டிற்கு சென்றிருந்த போது ஆஸ்பிஷ் என்கின்ற அந்த கேம்புக்கு செல்ல ஒரு பார்வையிட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்படியாக இந்த கோரி டென் பூம் என்ன செய்கிறார் என்றால், இவரும் அந்த நாசி படையினால் பிடிக்கப்படுகிறார். ஏனென்றால் யூதர்களுக்கு, சில யூதர்களுக்கு தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பை கொடுத்து அவர்களுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் அல்லது பராமரிப்பை கொடுத்ததற்காக அந்த நாசி படையினர் இந்த பெண்ணையும், இந்த பெண் கோரி டென் பூமையும் அவர்கள் கைது செய்து நாசி படையில் வைத்து முகாமில் வைத்து சித்திரவதை செய்கிறார்கள். பிறகு 1947 விடுதலை பெறுகின்றார். பிறகு 1947 பிறகு தன்னுடைய வாழ்வை வாழ ஜெர்மனி நாட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது அங்கு நடந்த சூழலானது ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஜெர்மனி நாட்டு மக்கள் எல்லாம் உடைந்து போய், என்னடா இவ்வளவு பெரிய அழிவு இந்த நாடு சந்தித்திருக்கிறது என்று மக்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கின்ற பொழுது, மக்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கின்ற பொழுது, எதற்கெல்லாம் காரணம், நாம் செய்த பாவங்கள் தான், ஆக நாம் செய்த பாவங்கள் தான் கடவுள் இந்த ஜெர்மனி நாட்டை அவர் இப்படி தண்டித்து விட்டார் என்று மக்கள் எல்லாம் புலம்புகிறார். அப்பொழுது இந்த பெண் எழுத்தாளர் கோரி டென் பூம் சொல்கிறார், அதாவது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆக பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். அது மட்டுமல்ல, கடவுள் நம் பாவங்களை, அதாவது ஆழ்கடலில் போட்டவர் நம்மை அமிழ்த்தி விடுகிறார். நம்முடைய பாவங்களே தெரியாத அளவுக்கு கடவுள் நம்மை மன்னிக்கிறார். ஆக நாம் பாவ அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை திருந்தி ஒரு புதிய மனிதர்களாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழுங்கள் என்று பல மக்களுக்கு உற்சாகம் கொடுத்ததை இந்த பெண் எழுத்தாளருடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது.
मन्निक्कप्पट्टन मन उलवियल रीतियाग कडवुल गुणप्पडुत्तुगिरार नोयगलुक्कु कारणम पावंगल दान येसु वाळ्ंद मन उलवियल रीतियाग मन नलनै उल नलनै आंडवर पावंगल मन्निक्कप्पट्टन मनसुक्कुल्ल मिगप्पेरिय ओरु सन्तोषम
என்ற சிந்தனையோடு திருப்பலி நாம் தொடர்வோம். உடந்த இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேச டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.